ஹாய், வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுகத்தங்கி சேனல். ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இன்ட்ரோ எடுக்கலை, அதுக்கு வெளில தான் வந்து நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு பிராங்க் வீடியோ தான் இந்த வீடியோ. வந்து ஆக்சுவலாக நான் பிளான் இல்லாமல் தான் எடுத்தேன், சடனாக எடுத்த வீடியோ. ஸோ அதனால் வந்து என்னால் இன்ட்ரோ எடுக்க முடியலை. இது வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான். ஸோ அதனால் வந்து இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, எங்கள் சேனல் சுகு தங்கேஷ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும், நீங்களும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். சடனாக இந்த வீடியோ எடுத்ததுனால இந்த கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நீ அப்படியே நீ எத்தனை தடவை பொய் பேசாத, சத்தியமா நீ குண்டா இருக்கன்னு சொன்னது இல்ல. நீ சொன்னது சொல்லு, நான் கேட்டு இருக்கேன். சொல்லு, என்ன நினைக்கிறேன்? நீ குண்டா இருக்க
நீ சொல்லிருக்க போய் பேசுற நீ குண்டா இருக்கன்னு சொல்லிருக்க என்ன ஏன் எல்லாரும் குண்டா இருக்குன்னு குண்டா இருந்தோம் ஏன் குண்டா இருக்க பிள்ளைங்களாம் அழகாவே இருக்க மாட்டாங்களா ஒல்லியா இருக்க பிள்ளைங்க அழகா இருப்பாங்களா குண்டா இருந்தா எனக்கு என்ன எனக்கு என்ன நான் அழகா இல்லையா இல்ல சொல்லு நீதான் சொல்லும் அப்படியே அப்படி எல்லாரும் சொல்றாங்க குண்டா இருந்தாதான் அழகு இல்ல உள்ளியாங்க திறந்து வச்சேன் கொசு வந்து நிறைய பேர் நீ வேணும்னா ஒல்லியூர் பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல என்ன லவ் பண்ணிருக்கலாம் ஒல்லியா இருக்க பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல ஒல்லியா இருக்க பிள்ளைய லவ் பண்ணிருக்கலாம் இல்ல என்ன எது பண்ண தெரியாம அப்ப ஒல்லியா இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்தா நீ ஜாலியா இருந்திருப்பியா இப்ப என் கூட இருக்கிறதுனாலதான் நீ கஷ்டப்பட்டு குண்டா இருக்கிறதுனாலதான் கஷ்டப்பட்டு ஒல்லியா இருக்க கல்யாணம் ஜாலியா இருக்க மனசாட்சி இல்லையா உங்களுக்கு இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை வாயில விட்டு நீ ஆட்டுவ நான் குண்டா இருக்கிறது அசிங்கம் நீ நினைக்கிறியா இல்லையா குண்டா இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறியா அசிங்கம் நினைக்கிறேன் ஓட்டுல போற பிள்ளை பார்த்து என்ன சொல்ற ஏ நீ இந்த மாதிரி ஆகுடி அழகா இருப்பீங்க இப்படி குண்டா இருக்க பிள்ளைங்கள வேணாம் எதுக்கு சொல்றீங்க குண்டா இருக்க பிள்ளைங்க காலை முதல்ல இப்படி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்விளைவு சொல்லிக்கிறேன் சொல்லு ஏ ஜில்லிவன் போட்டுக்கு ஆறு போயிடும் திருப்பி வந்து பேசலாம் நீ இப்ப எனக்கு பதில் சொல்லிட்டு போனா நான் குண்டா இருக்கேன்னு நீ ஏன் ஃபீல் பண்ற நான் குண்டா இருக்கிறது உனக்கு ஏன் கஷ்டம் நினைக்கிற அப்ப ஒல்லியா இருக்கிற பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன இது கல்யாணம் பண்ண நீதான்
என்ன கோவம் வர மாதிரி ரியாக்ஷன் பண்ணீங்க, அப்ப எனக்கும் தான் கோவம் வரும். நான் கோவப்பட்டேன்னு நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன், சக்தி பண்ணு. கால சத்தியம் பண்ணீங்கன்னா நீ தூங்கும் போது கால சூடு வச்சிருவேன். நீ எதுவுமே அப்புறம் எதுக்குமே போக முடியாது. வீட்டை நீ வேலைக்கு போ, நான் வீட்டை இருக்கிறேன். நீ சொல்லி இருக்க இதுவரையும் சொல்லி இருக்க ஒத்துக்கோங்க. நீ எதுக்கு சொல்ற குண்டா இருக்க அழகாவே இருக்க மாட்டேங்குது. நீ அடிக்கடி அதே சொல்ற எதுக்கு எதுக்கு எல்லாரும் ஒல்லியா இருக்கிறாங்கன்னு சொல்ல ஒல்லியா இருக்க பிள்ளைங்களா அழகுன்னு சொல்றாங்க. போய் பேசாத, நீ பேசுனதே இல்ல. நீ என்னதான் சொல்ற இப்ப வரைக்கும், நீ என்னதான் சொல்ற சேலஞ்ச போட்டியா? நான் இப்படிதான் இருப்பேன், சரி வச்சு போ, நான் கடைசி வரையும் ஒல்லியே ஆக மாட்டேன். இப்படிதான் இப்ப நீ என்ன பண்ணுவ போ? நான் போறேன்.
நீ குண்டாவும் பெருக்கும் நினைச்சா பெருத்துக்கோ. நான் வந்து அப்படி லவ் பண்ணி எல்லாம் பாருங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக யாரும் வந்து உடம்புலாம் இலைங்க ஆனா இலைக்கிறேங்கிற பேர்ல கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. நான் ஏன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்ன எல்லாரும் சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து எனக்கு மைண்ட்ல வந்தது. அதனாலதான் வந்து நடுவில் வந்து நான் அழுதுட்டேன். சரி நீ எப்படி இது பண்ண பிராங்க பத்தி நீ என்ன நினைக்கிறாங்க? ஆக்சுவலா இவங்க வந்தோடனே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள வந்த உடனேமே வந்து இது பிராங்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம் உள்ளே வந்தோம் காசு ஆத்தணும்னா தனியாக பேசணும். தனியாக இல்லைன்னாலும் இவங்களுக்கு தெரியும். அதாவது நான் வந்து மெதுவாக பேசுவேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாக பேசுவேன். கொஞ்சம் சவுண்டாக பேசினாவே இவங்களுக்கு பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனாலே இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பிராங்க்குன்னு அதாவது பிராங்க் மாதிரி அப்படிங்கிறது இவங்க மைண்டில் இருந்துச்சு. ஆனால் நான் கேமரா எங்கே வச்சுருக்கேன்னு இவங்களுக்கு தெரியல. சுற்றி சுற்றி பார்த்தாங்க கேமரா எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இது உண்மையாக தான் பேசிகிட்ருக்கா அப்படிங்கிறத வந்து இவங்க நம்பிட்டாங்க. நீங்கள் ப்ராங்க்குன்னு நம்பினீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ப்ராங்க் ப்ராங்க் உங்களோட ஷாக் என்ன ப்ராங்க்? நம்ம ஷாக்கிற பழக்கமே இல்லை. நடஞ்சா அவ்வளோதான் பார்த்தோமா. அம்மா வேறு இதில் கூட்டாளி, எங்கள் மாமியார் வேறு கூட்டாளி. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவங்க கூப்பிட்றாங்க சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ போகலாம் சாப்பிட்றோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். சாரி இதுதான் கடைசியாக பார்த்துருங்க இந்த வீடியோ. ஓகே டாட்டா பாய் பாய்.